ribbon, ribbon. In a ribbon. Pate ribbon. Ribbon, ribbon. Ribbon, ribbon. Pate ribbon. In a pate. In a pata. Ma pate. Ma pata. In a ma. In a ma. Teacher, ma. Teacher, ma. In a teacher. In a teacher. Kanaka teacher. Kanaka teacher. Inna kanake. Inna kanake. Veetu kanake. Veetu kanake. Inna veedu. Inna veedu. Maadi veedu. Maadi veedu. Inna maadi. Inna maadi. Motta maadi. Motta maadi. Inna motta. Inna motta. Koli motta. Koli motta. Inna koli. Inna koli. Naat koli. Naat koli. Inna naadu. Inna naadu. Tamil Nadu. Tamil Nadu. Enna Tamile. Enna Tamile. Chennamile. Chennamile. Enna Sen. Enna Sende. Pambu Sen. Pambu Sende. Enna Pambu. Enna Pambu. Mala Pambu. Mala Pambu. Enna Mala. Enna Mala. Anna Mala. Anna Basla. Hi friends, welcome to my Simply Life. இந்த லாக்டவுனில் எல்லாத்துக்கும் மூளை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சிருக்குதுன்னு. பாவ ஜென்ஸ் எல்லாம் என்ன தான் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, காலையிலேருந்து எல்லாம் விளையாண்டுட்டே இருந்துட்டோம். இப்போ வேலை ரொம்ப இருக்குது, பாத்திரமெல்லாம் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே கிடக்கு. வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுருக்கு மத்தியானம் லஞ்சுக்கு. இப்போ துணி மடிக்கிற வேலையிலேருந்து எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு வேலையை கடகடன்னு பார்த்துடலாம். இப்போ வேலை அப்படியே இருக்குது. நான் வந்து சரி சாப்பாடு முதல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழம்புக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. இது வந்து பாவக்காய் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். வறுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம இது ஆடுற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம். அதனால் சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க, வணங்கிருச்சு. இப்போ வந்து பூண்டு 4 பல் பூண்டும் 10 சின்ன வெங்காயம் இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேங்க, கூட வரமிளகாய். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா எல்லாம் வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். சோம்பு போட்டிருக்கேன், கசகசா, பட்டை, கிராம்பு போட்டுக்குங்க. எல்லாம் தேவையான அளவு 2 2 2 2 சேர்த்துக்கிறேங்க. குறுமிளகு சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி 1 துண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக நல்லா வதங்கி வரட்டும். அப்பப்போ நல்லா கிளறி கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து பாத்த இது அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும், சிம்மில் தான் வச்சுருக்கோம். அப்படியே கொஞ்சம் பாத்திரத்தை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். பாத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சிங்கு ஃபுல்லாக நம்பிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே கடகடன்னு பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகிக்கும் இல்லையா. அதனால் இப்போ வந்து அடுப்பில் வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கணுன்ட்டு நான் வந்து அதையும் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை தாங்க சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பழைய தேங்காய் தான் இருந்தது, நான் வந்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதாங்க, ஆற வச்சிடலாம். சாப்பாடு வச்சிட்டேன் நான். இப்போ குழம்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான், சின்னதாக பார்த்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு ரெண்டு வரமிளகா. நீங்கள் வந்து வணக்கிறப்போ வந்து வரமிளகா கம்மியாக போட்டுருக்கீங்க, காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி தாங்க சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமும் உப்பு பாவக்காய் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன் எண்ணெயிலேயே. எண்ணெயிலேயே நல்லா சுருங்க வதங்கட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம் நம்ம. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுருள சுருள நல்லா பாவக்காய் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்ச மிளகு வந்து சேர்த்துக்கலாம். சாந்துன்னு சொல்லுவாங்க, மிளகுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம். அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்துட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. அப்பப்போ கலந்து கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கரைச்ச புளி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துக்குங்க. நான் அந்த கிளிப் வந்து எடுக்கலை. நான் ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும்னா தண்ணி மாதிரி இறக்கிக்குங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விட்டு கெட்டியாக எடுத்துக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ கொத்தமல்லி இலையை நல்லா தூவி விட்டு நம்ம ஒரு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. நமக்கு சமையல் முடித்தோடனே எப்போவுமே எல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம்னா எப்போவுமே நம்மளுக்கு கிச்சன் நீட்டாக இருக்கும். நான் அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே நீட்டாக தொடச்சி எல்லாம் இது க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் லஞ்சு. அப்படியே நான் ஒவ்வொரு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.